சஹாரா பாலைவனத்துல 10 நாள் ஒரு போலீஸ் ஆபீசர் காணா போயிறாரு. அவர்கிட்ட வெறும் 1 லிட்டர் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு அவர் 10 நாள் சர்வே பண்ணும். ஓகேங்களா, 10வது நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்கள் இருக்க இடத்துக்கே போவாரு. பட் இந்த 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது 2 நாள்ல காலி ஆயிரும். அதுக்கடுத்து அவருக்கு வாட்டர் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரோட யூரினை மட்டும் தான் குடிக்கணும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க இருக்க வவால்கள், சஹாரா பாலைவனத்துல ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அங்க வாழ்ற வவால்களோட ரத்தத்தை குடிச்சுதான் அவர் வாழணும். அந்த வவால்களோட சின்ன சின்ன கறிகள் சாப்பிட்டு தான், அதோட இறைச்சியை சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்காரு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சர்வைவல் ஸ்டோரியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 2021 அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்ல இந்த கொரோனா அதையும் தாண்டி நம்ம பர்சனல் லைஃப்ல அப்படின்னு சொல்லி நிறைய அடிகள் வாங்கியிருப்போம். ஓகேங்களா, பிசிக்கலாவும் மென்டலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிகள் வாங்கி நம்ம அப்படின்னு வந்து நூடாயிருப்போம். சோ 2022 ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். சோ 2022 ஒரு சர்வைவல் அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோட சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து அதை லாஸ்ட்ல முடிக்கும் போது ஒரு மனுஷன் எந்த ஒரு நிலையிலையும், அதாவது அவனுக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, யாருமே காப்பாற்ற வர முடியாத ஒரு இடத்துல இருக்கும், அப்படின்னு தாண்டி நம்ம ஒரு உயிர் பிழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அந்த மனுஷன் வெளில வந்தார் பாத்தீங்களா. அந்த இந்த வீடியோ சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ 100% ஸ்டார்ட் பண்றேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரத்தான் அப்படிங்கிறது இது ஒரு மாரத்தான்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மொரோக்கோ அப்படிங்கிற ஒரு நாடு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு மாரத்தான் வைக்க போகிறோம், உலக நாடுகளில் யார் அதிகமாக சர்வைவல் பண்ணி எந்த நாடு ஜெயிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மொரோக்கோ அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அலோன்ஸ் பண்ணது. ஓகேங்களா, அந்த மாதிரி யாராவது போறோம்னா போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டிலேருந்து சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 39 ஏஜ் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அலௌன்ஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த அலௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி அந்த மாரத்தானில் போய் ஓடணும்னு சொல்லி இந்த மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனத்தில் அழிஞ்சிருக்கும். இந்த சஹாரா பாலைவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 90 லட்சம் சதுர கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்குது. ஓகேங்களா, இந்த சஹாரா பாலைவனம் ஒரு நாட்டுக்கு மட்டுமே சொந்தது கிடையாது. எப்படி அமேசான் காடு வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்டுக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் இந்த சஹாரா பாலைவனமும் பார்த்தீங்கன்னா பல நாட்டுக்கு சொந்தம். அந்த ஒரு நாட்டுக்கு சொந்தமான ஒரு எல்லையை பரிமாறிக்கிட்டு இருக்க இந்த மொரோக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரத்தான் அப்படிங்கிற நடத்துறாங்க. இந்த மாரத்தான் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரத்தான் டெஸ்ட் சபுல்ஸ் அப்படிங்கறது அதோட பேர். ஓகேங்களா, இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. இதை ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாரத்தான். இந்த எம்டிஎஸ் மாரத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்த மாவுரோ பாஸ்பரி அப்படிங்கிற ஒருத்தர் போய் கலந்துக்கிறாரு. இத்தாலி சேர்ந்தவர், நிறைய நாட்டுல இருந்து வராங்க. அந்த மாவுரோ பாஸ்பரி அப்படிங்கிறவரோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, இவர் போய் அந்த மாரத்தான்ல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க இதான் ரூல்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாரத்தான்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரத்தான் 6 நாள் நடக்கும். இந்த 6 நாளுக்கும் தேவையான ஃபுட் வந்து அவங்க பேக்ல நிரப்பிக்கணும். ஓகேங்களா, எல்லாமே அந்த 6 நாளுக்கு வெயிட் கம்மியா என்னென்ன ஃபுட் அளவா சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். 3 ஸ்டேஷன் இருக்கும், அந்த 3 ஸ்டேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி கொடுக்கப்படும். மொத்த நாள 6 நாளைக்கே 6 லிட்டர் தான் தண்ணி. ஓகேங்களா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி அதாவது 2 நாள் ஓடி வந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேஷன்ல 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அவங்க பேக்ல ஃபில் பண்ணிட்டு அடுத்த போகணும். அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்டேஷன் இருக்கும், அங்க ஒரு 2 லிட்டர், அடுத்து 2 நாள் போய் ஒரு 2 லிட்டர் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாரத்தானோட ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 285 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 6 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. மாரத்தான் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல இருக்க அந்த ரன்னர்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பெரி அப்படிங்கிற ஒரு தான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறார். ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடியே இருக்காரு. ஓகேங்களா, ஒரு 4வது இடத்துல இருக்காது, 1, 2, 3 நாட்கள் போயிருச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 நாட்கள் போயிருச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 36 மணி நேரத்துல இந்த ரேஸ் முடிய போகுது. ஓகேங்களா, 36 மணி நேரத்துல பாஸ்பெரி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அவர் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது நிலைமையில இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் புயல் அப்படின்னு சொல்லுவாங்களா, சகரா பாலைவனத்துல மண் புயல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மண் புயல் அப்படிங்கிறது வருது. இந்த மண் புயல் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பெரி அப்படிங்கிற ஒரு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஷன் சொன்னால 3 நாள் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஷன்ல போய் தண்ணி ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபில்அப் பண்ணல இருந்து சரி நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மண் புயல் அப்படிங்கிறது வந்து இந்த மண் புயல் என்னதான் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இந்த இடத்த கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மண் புயல் இருக்க மண் எல்லாமே சஹாரா பாலைவனம் பாலைவனத்தில் இருக்க மண் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பாஸ்பெரியோட கண்ணுக்குள்ள போயிட்டே இருக்கு. கண்ணுக்குள்ள போறதுனால அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தமா போயிடுது. ஓகேங்களா, இந்த கண்ணையே திறக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுது. சரி நம்ம எப்படியாவது தவுந்து தவுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. இது எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே மண் புயல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. அவர் பாதை மாறி வேற திசைக்கு காத்து தள்ளப்படுது. ஓகேங்களா, மண் புயல் அப்படிங்கிறது காத்தோட சேர்த்து தான் வரும். சோ காத்து தள்ளப்படுது. ஆனா பாஸ்பெரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவர் போயிட்டே இருப்பாரு. அவரோட வேவ்ல அப்படியே போயிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல நைட் ஆயிரும். நைட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண் புயல் அப்படிங்கிறது நின்றும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த மண் புயல் அடிச்சு
நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ நைட் ஆனது இந்த மண் புயல் நின்றது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் போய் ரொம்ப டயர்டா இருக்காரு ஓகேங்களா. ஏன்னா ஒரு புயலுக்குள்ள இருந்துட்டு புயல் அடங்கி உட்கார்ந்துருக்கனால அவர் ரொம்ப டயர்டா இருக்கனால இதுக்கு மேல நம்ம ரன் பண்ண முடியாது, நம்ம இங்கே தூங்கி எல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. முடிவு பண்ணதும் சரி தூங்கலாம் தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம இலக்கை நோக்கி போலாம், நாலாவது இடத்துல தானே இருக்கோம், நமக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு போக ஆரம்பிக்கிறாரு. போக ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொடுத்த குறியீடுகள் எதுவுமே அங்க இல்ல ஓகேங்களா. அந்த மாரத்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த குறியீடுகள் இருக்கும், இதுக்குள்ள தான் நீங்க ரன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதையும் தண்ணி ஒரு கையில ஒரு காம்பஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பும் காம்பஸ் அதுவும் தாண்டி அவங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்பரி அவங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஃபுட்ஸ் ஓகேங்களா, அந்த ஃபுட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கு. அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், அந்த மண் புயல் அப்படிங்கறதுல அடிச்சு ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஒரு லிட்டர் தண்ணியா மாறி இருக்கு ஓகேங்களா. அந்த ஒரு லிட்டர் தண்ணி கொஞ்சம் சாப்பாடு மேப் அண்ட் காம்பஸ் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எங்கேயாவது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டார்ச்சை வந்து பிரிச்சு விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய ஃபயர் மேல போகும், அந்த ஃபயர் மேல போய் கலரா வெடிக்கும். அதை வச்சு அங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாரத்தான் டீம்ல இருக்க இந்த மொராக்கோ அப்படிங்கிற நாட்டுல இருக்க டீம்ல இருக்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் பாக்குறதுக்கு ஒரு டார்ச் கையில வச்சிருக்காரு. இந்த பொருட்களை மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா பாஸ்பரி நம்ம இதை எப்படியாவது வச்சு நம்ம முன்னேறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரிக்கு நம்ம வந்து தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கறது தெரியுது. அவர் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்மள்ட்ட காம்பஸ் அண்ட் ஒரு மேப் இருக்கு, இதை வச்சு எப்படியாவது நம்ம சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காம்பஸையும் அந்த இதையும் அந்த மேப்பையும் வச்சு நடந்து போயிட்டே இருக்காரு. போக போக தான் வந்து அவரு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாம இருக்கு. அதே டைம்ல இன்னொரு மண் புயல் வருது. அந்த மண் புயல சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு அந்த மண் புயல் போய் அடங்குது. அதுக்கப்புறம் டயர்ட் ஆகி திரும்பி படுத்துறாரு. படுத்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த 1-2 நாட்கள் இது நடந்து முடிக்கவே 1-2 நாட்கள் ஆயிடுச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் ரன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு மாரத்தான்ல. அதையும் தாண்டி 1-2 நாட்கள் தொலைஞ்சு போய் ஆயிடுச்சு. சோ இவர் வந்து அந்த 1 லிட்டர் தண்ணியை மட்டுமே கொஞ்சம் சர்வே பண்ணி ஒரு ஒரு சிப்பா குடிச்சு குடிச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கடக்குறாரு ஓகேங்களா. அவர் காணாம போனதுல இருந்து ஒரு 2 நாள் கடக்குறாரு. 2 நாள் கடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு பில்டிங் பாக்குறாரு, ரொம்ப ஒரு சின்னதா ஒரு பில்டிங் பாக்குறாரு. அந்த பில்டிங்கோட போட்டோ இங்க பின் பண்ணிருப்பேன். சோ அந்த பில்டிங்கை பார்த்த உடனே இங்க யாராவது மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக போறாரு. அங்க வேகமா போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் அப்படின்னு தெரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸ் வந்து கைவிடப்பட்ட ஒரு மசூதி அப்படிங்கறது மாதிரி தெரியுது ஓகேங்களா. ஒரு ஒரு ஃபுளோர் மட்டும் இருக்கிற மசூதி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த மசூதி அப்படிங்கறதும் ரொம்ப சின்னதா இருக்கு ஓகேங்களா. சரி இங்க யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க நனலுக்காவது கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொண்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா அங்க போய் அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வெறும் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, அவரோட தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அதையும் தாண்டி அவர் யூரின் மட்டும் தான் குடிச்சு அவர் லைஃப் ரன் பண்ணிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுட் வச்சிருக்காரு. அந்த ஃபுட்டை வந்து அவர் சாப்பிடணும் அப்படின்னா எல்லாமே ரா ஃபுட் ஓகேங்களா. அது எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ண ஃபுட், அது எல்லாமே அப்படியே சாப்பிட முடியாது. அது எல்லாத்தையுமே வந்து வாட்டரில் பாயில் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு அவரோட யூரினே வந்து யூஸ் பண்ணுறாரு ஓகேங்களா. யூஸ் பண்ணி அவர் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் கடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்மளோட பேக்கில் வந்து நம்ம இத்தாலி நாட்டோட கொடி இருக்கு. இந்த கொடியை வந்து இந்த பில்டிங்கோட ஹைட்டில் வந்து நம்ம கட்டி வச்சுட்டா இத்தாலி நாட்டோட கொடியை பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாராவது காப்பாத்துவாங்க, நம்ம எப்படியும் இந்த கவர்மெண்ட் தேடிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம காணா போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மாரத்தான் அப்படிங்கிறது அவங்க சொன்ன டைம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு, 2 நாள் ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆயிடுச்சு. இது மாரத்தான் ரேஸ் முடிஞ்சு 3 நாள் இருந்திருக்கும். ஸோ அந்த 3 நாளா நம்ம தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இத்தாலி நாட்டு கொடியை மேல போய் நம்ம கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறும்போது தான் வவால்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ அந்த கொடியை கட்டி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வவால்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த வவால்களோட ரத்தத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, அந்த வவால்களோட இறைச்சியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா. இப்படி சர்வைவல் போயிட்டே இருக்காரு ஓகேங்களா. இது போகவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 நாள் ஆயிருது. கிட்டத்தட்ட 7வது நாள் 6வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்த மசூதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் போயிட்டே இருக்கும். அந்த மசூதிக்கு மேல இருக்க அந்த ஹெலிகாப்டர் எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கத்துவாரு, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பாரு. பட் அந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுக்காம போயிட்டே இருக்கும். அடுத்த நாள் 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானம் ஓகேங்களா, ஒரு ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்க அந்த மசூதிக்கு மேல போகும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டார்ச் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு, அந்த டார்ச்சும் யூஸ் பண்ணுவாரு. பட் அந்த ஃபிளைட் வந்து அவரை பார்க்காது, பார்க்காதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டும் கடந்து போயிடும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரிக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கறதே போயிடும் ஓகேங்களா. நம்பிக்கை அப்படிங்கறது போய் நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணி நம்ம இறந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஓகேங்களா. ஒரு 39 வயசான ஒரு போலீஸ் ஆபீசர், நல்ல ஒரு ஃபிட்டா இருக்க ஒரு ஆளி, அவர் ஏன்ப்பா சூசைட் பண்ண வைக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தாலி கவர்மெண்ட் சட்டம் படி, எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ரூல் இருக்கும்ல, அந்த ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியில ஒருத்தவர் காணா போயிட்டாருன்னா 10 வருஷம் கழிச்சுதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இத்தாலி கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கும் ஓகேங்களா. அந்த சர்டிபிகேட் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா இருக்கட்டும் அதையும் தாண்டி இறந்துட்டா சில
சலுகைகள் வரும்ல, ஒரு போலீஸ் வேற போலீஸா இருந்தா கவர்மெண்ட் மூலியமா சில சலுகைகள் வரும்ல. சோ அந்த சலுகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஒய்ஃபுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும். இதுவே நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடனே அது கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்றாராம், ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அவர் பேக்ல சின்ன ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அவர் கையை அறுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த கையை அறுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கறித்துண்டு எடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட நாட்டுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு சின்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு அவரோட நரம்புல வந்து பாத்தீங்கன்னா கையை கீழ்ச்சிக்கிறாரு. கையை கீழ்ச்சிக்கிட்டதும் நம்ம சாவதான போறோம் அப்படின்னு சொல்லி தூங்கிறாரு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாரு. ஓகேங்களா, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நம்ம சொர்க்கத்திற்கு இருக்கத்துல இருக்குமா இல்ல நரகத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அவர் எங்க கையை கிழிச்சிட்டு படுத்தாரோ அதே இடத்துல இருக்காரு. எப்படி நம்ம இறக்காம விட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு உடம்புல அப்படிங்கிறது நீர் சத்து தண்ணி அப்படிங்கிற சுத்தம் இல்ல, அதையும் தாண்டி ஹீட் அப்படிங்கிறது அங்க சகரா பனை வளத்துல அதிகமா இருந்தனால அவர் உடம்புலயும் அதிகமா ஹீட் இருக்கு. அந்த பிளட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கிளாட் ஆயி ரத்தம் இல்ல வராம இருக்கு. சோ அவருக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வருது, நம்ம வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணி வந்து இந்த கடவுள் நம்மள இறக்க விடல. சோ வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த நாட்டுக்கு தேவைப்படுறோம், நம்ம கண்டிப்பா சர்வே பண்ணி நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில தேவைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவரு 8வது நாளும் 9வது நாளும் கரெக்டா 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைட் வந்து மேல போகும், மிஸ் ஆகி போகும். 7வது நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையை கிழிச்சுப்பாரு. 8வது நாள் காலைல எந்திரிச்சு பார்த்ததும் சரி நம்ம நடந்து போலாம், நம்ம இங்கேயே உட்காந்துருந்தா இந்த சேஃப் ஜோன்ல உட்காந்துட்டே இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இந்த மசூதி அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஜோன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, அதனால வந்து நம்ம நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி 8வது நாள் காலைல நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. 8வது நாள் ஃபுல்லா நடந்து போறாரு. 9வது நாள் வந்து பாத்தீங்கன்னா 8வது நாள் நைட் வரையும் நடந்து போயிட்டே தான் இருக்காரு. ஓகேங்களா, 9வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை தாவரம் பார்க்கிறாரு. ஓகேங்களா, ஒரு பச்சையா ஒரு சில செடிகள் இருக்கு, அதை பார்க்கறாரு. அந்த செடி கிட்ட போனதும் அந்த செடியில இருந்து வேர்ல இருந்து நீரை புழிஞ்சு கொஞ்சம் பிடிக்கிறாரு. இங்க பச்சை தாவரம் நிறைய இருக்கு அப்படின்னா இங்க கண்டிப்பா எங்கேயாவது குளம் அப்படிங்கிற தண்ணீர் இல்ல குட்டை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி வேகமா தேடுறாரு. தேடி கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1-2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு குட்டை தெரியுது. அந்த குட்டை தெரிஞ்சதும் அங்க போய் அவர் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவர் தண்ணீர் அப்படிங்கறது நிறைய குடிச்சிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் அங்க சாப்பிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துறாரு. ரெஸ்ட் எடுத்து முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த ஆடுகளோட வேஸ்டேஜ் இருக்குல்ல, ஆடுகளோட புழுக்கை அப்படிங்கிறது வந்து நிறைய பக்கத்துல கிடைக்குது. இது கடந்த உடனே இங்க கண்டிப்பா ஆடுகள் இருக்குன்னா மனிதர்களும் ஆடுகளை மேய்க்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. 9வது நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையை பாக்குறாரு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்னைக்கு போறாரு, பட் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தை பயந்து ஓடுது. அந்த குழந்தைய ஒரு வழியா பிடிச்சி அந்த குழந்தையோட காலில் விழுந்து பாஸ்பரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட காலில் விழுந்து என்ன தயவு செய்து காப்பாத்து, நான் ரொம்ப நாளா வந்து இந்த பாலைவனத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த குழந்தைக்கு அவங்க சொன்ன பாசை புரியல. உடனே வந்து அவங்க அப்பா அம்மா போய் சொல்லுது. அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வெளியிலேயே தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இது யாருமே தெரியல, ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அங்க யாருக்குமே தெரியலனால வீட்டுக்கு வெளியே தங்க வச்சு அவருக்கு தேவையான ஃபுட்ஸ் அண்ட் ஆட்டு பால்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவர் அந்த வீட்டுக்கு வெளியே தங்க நைட் ஃபுல்லா தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன இடம் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா வாழ்கிற அந்த சின்ன குழந்தை அவங்க வாழ்ற ஒரு சொசைட்டி இருக்கணும். அந்த சொசைட்டில வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மிலிட்டரி கேம்புக்கு போய் இந்த மாதிரி ஒரு பாஸ்பரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாரத்தான் தொலைஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மிலிட்ரி கேம்ப்ல சொல்லியிருக்காங்க. உடனே வந்து போலீஸ் வந்து அவரு அந்த சொசைட்டி கிட்ட வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா, அந்த ஆட்டு ஆடு மேய்க்கும் அந்த சொசைட்டி கிட்ட வந்து பாக்குறாங்க. பாஸ்பரியை பார்த்த உடனே போலீஸ்காரவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ தான் இத்தாலி சேர்ந்த பாஸ்பரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றது ஒரு பயமா இருக்கேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு எல்லையில வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மள தீவிரவாதி அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆமா நான் தான் பாஸ்பரி, நான் அந்த மாதிரி மாரத்தான்ல இருந்து தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. ஏன் ஹாப்பி ஆகிறாங்க அப்படின்னா இந்த பாஸ்பரி அப்படிங்கிறவங்க தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இத்தாலிக்கும் மொராக்கோக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் அப்படிங்கிறது நிறைய ஆயிடுச்சு. என்னோட அதாவது இத்தாலி நாட்டு குடிமகன் அது ஒரு போலீஸ்காரனா ஒரு நாட்டுக்கு நம்பி அனுப்பிச்சு விட்டா நீ வந்து அவனை தொலைச்சிட்டு ஏதோ பண்ணி விட்டா அதனால நீ கதை கட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா பாஸ்பரி கிடைச்சா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா, பாஸ்பரியை கிடைச்ச உடனே வந்து அவர் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கூட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிட்னி அப்படிங்கிறது பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. கிட்னி அப்படிங்கிறது வெறும் 20% தான் ஒர்க் ஆகுது, அவரோட லிவர் சுத்தமா ஒர்க்கே ஆகல. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 18 லிட்டர் குளுக்கோஸ் கிட்ட ஏத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தீவிரமா நடக்க ஆரம்பிச்சு. தீவிரமா நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு வழியா ரெக்கவர் ஆகி வர்றாரு. கிட்டத்தட்ட அவர் நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து அவர் நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சாராம். சரி இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இதுக்கப்புறம் இவர் என்னதான் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷமே இதே மாரத்தான் போட்டியில போய் கலந்துக்கிறாரு. MDS அப்படிங்கிற ஒரு மாரத்தான், இதே மாரத்தான் போட்டியில கலந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அதுக்கடுத்து ஒரு 8 வாட்டி அந்த மாரத்தான் போட்டியில கலந்துக்கிறாரு. சோ கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அவர் 2-3 வாட்டி வின்னும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா, ஏன் இதுக்குள்ள போய் அடுத்தடுத்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து மாரத்தான் அப்படிங்கறது ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடிக்கல, நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஓகேங்களா, அதை முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மிலிட்டரி எல்லாரும் என்ன கூப்பிட்டு போய் என்ன சர்வே பண்ண வச்சாங்க. பட் இதை நான் முடிக்கிறதுக்கு நான் திரும்பி கலந்துக்கிட்டதான் நான் இதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 8 வாட்டி அதே போட்டியில கலந்துகிட்டு 3 வாட்டி வின் பண்ணிருக்காரு. சோ அவரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செத்துருவோம், நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, நம்மளுக்கு ஃபுட் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, நம்ம குடும்பத்தை நம்மளால பார்க்கவே முடியாது, நம்ம நாட்டுக்கு திரும்பி நம்மளால போகவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஃபிளைட் போயும் வந்து நம்மள யாருமே பார்க்கல. இதுக்கு மேல நம்ம லைஃப்ல என்ன நடந்துட போதும், கடைசி வரையும் இந்த வவால்களையும் ரவ்வாள்களோட ரத்தத்தையும் இந்த நம்ம யூரேனியம் குடிச்சுக்கிட்டே தான் வந்து நம்ம இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்க நினைச்ச ஒருத்தவர் ஒரு செகண்ட்ல நம்ம லைஃப்ல ஏதோ நடக்க
காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் லைஃபை அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீ உருப்பிட மாட்டேன், நீ ஃபெயிலா போயிடுவேன், நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ வந்து காலேஜ் முடிச்சு ஒரு நாள் வெட்டியா இருக்க, நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் சேராம இருக்க, நீ வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் அப்படிங்கிற பொறுப்பு அப்படிங்கிறது வரல, உனக்கு எல்லாம் எப்படா பொறுப்பு வரும் அப்படி அப்படின்னு உங்க லைஃபை எல்லாருமே போட்டு இந்த பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி வெளில வரோம் அப்படிங்கிறது தான் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி தான் 2021லையும் 2020லையும் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிறதா இருக்கட்டும், நம்ம பர்சனல் லைஃப்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசுறோம் சுத்தி இருக்கோம் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசிட்டே தான் இருப்போம். பட் அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவங்களாலதான் அது அப்படி ஆயிருக்குமே ஓகேங்களா. அது வாட் எவர் எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்பரியோட ஸ்டோரி எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு நிலைமையிலையும் நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க, ஒரு புலிஸ் புல் ஸ்டாப் வைக்காதீங்க. அதில் இருந்து ஒரு கமா போட்டு நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைஃபை நம்ம தான் எழுதணும், நம்ம ஸ்டோரி நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ டாபிக் பேசுனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைன் சேர்மெண்ட் பண்ணுங்க. இதோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பார்க்குறேன். இதோட சட்டி பாய் நவ்யா.